மிலிட்டரியில இருந்து வெளியே வந்தா அதுக்காக தனியா டாக்ஸ் கட்டணுமா? வாரிசு படத்துல உள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் காப்பி அடிக்கப்பட்டிருக்குதா? வெறும் கொசு மருந்து அடிக்கிறதுக்காக ஒரு ட்ரெயினை விட்டுருக்காங்களா? கல்யாண வீட்டுக்குள்ள போகுந்த இந்த நாயோட நடந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இந்தியால இருக்கிற இந்த முக்கியமான இடத்துல இப்ப இந்த முத முதல்ல தியேட்டரே வரப்போகுதா? இந்த நாட்டுல பன்னிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணுமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. நம்ம இது வரைக்கும் மரக்கட்டையால உருவாக்கப்பட்ட நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்திருப்போம். ஆனா ஒரு மரக்கட்டையால உருவாக்கப்பட்ட ஸ்கல்ப்சர் எப்படி ஒரு மர மருந்துகள் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாங்களாம். அதுலயும் முக்கியமா அஃபீன் என்கிற
இந்த ட்ரக்ஸ் ஏடியே மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால தான் ட்ரக்ஸ்களை யூஸ் பண்றது தடையானாலும் அதை உற்பத்தி பண்றது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்பர் 5. நம்ம எல்லாம் காலையில எழும்பணும்னா மொபைல் அலாரம் வச்சு தான் எழும்புவோம். ஆனா பிரிட்டனோட ராணியா இருந்த குயின் எலிசபெத் காலையில எழும்புறதுக்காக இந்த மாதிரி பேக் பைப்பர்ஸ் கவுட்டிருப்பாங்களாம். இந்த பேக் பைப்ஸ்ங்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஊதுனா இதுல இருந்தும் ஒரு விதமான சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்டு தான் குயின் எலிசபெத் காலையில எழும்புவாங்களாம். அதாவது காலையில எத்தனை மணிக்கு எழுப்பணுங்கிறத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறமா காலையில சரியான நேரத்துக்கு இதை வாசிக்கிறவங்க இதை வாசிச்சு குயினை எழுப்பி விடுவாங்க. இதுக்கு சிம்பிளா மொபைல்ல அலாரம் வச்சுட்டு படுத்துடலாம். நம்பர் 4. சாதாரணமா அடங்கி இருக்கிற ஒரு எரிமலை வெறும் ஒரு கல்லால எப்படி ஆக்டிவ் ஆல்கனோ மாறுதுங்கிறத பாருங்க. இந்த எரிமலை அதோட தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருந்திருக்குது. ஆனால ஒரு கல்ல தூக்கி போடும் போது எரிமலையை கொதிக்க விடாம மூடி வச்சிருந்த லேயர் பிரேக் ஆகி அதுல இந்த எரிமலை மறுபடியும் ஆக்டிவான வால்கனோவா மாறிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கல்ல போடுறதுனால முழு எரிமலையும் கொந்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதோட ஒரு சின்ன சாம்பிளை இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும். நம்பர் 3. ஆப்பிள் கம்பெனியோட புது ப்ராசஸரான A15 ப்ராசஸர் முத முதல்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அது இப்படி ஃபாஸ்டா இருக்கும் அப்படி ஃபாஸ்டா இருக்கும்னு பெரிய அளவுல ஹைப் கிரியேட் பண்ணாங்களாம். இதுவே நிறைய கம்பெனி அவங்களோட புது ப்ராடக்ட்டுக்கு நிறைய ஹைப் கிரியேட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு அது மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசப்பாயின்ட்மெண்ட்ல தான் போய் முடியும். அதே போல ஆப்பிள் கம்பெனி முதல்ல சும்மா வளர்றாங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். ஆனா A15 ப்ராசஸர் ஐபோன்கள்ல வர தொடங்கினதுக்கு அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் ஐபோன் கம்பெனிக்காரங்க சொன்னதை விட 15 மடங்குக்கு அதிகமாவே ஃபாஸ்டா இருந்ததாம். அதாவது ஐபோன் கம்பெனிக்காரங்க அந்த ப்ராசஸரை பத்தி முதல்ல சொல்லும் போது கூட அதை குறைச்சி தான் சொல்லி இருக்காங்க. ஆனா அது வெளியே வரும்போது அவங்க கிரியேட் பண்ண ஹைப்பை விட வேற லெவல்ல இருந்திருக்குது. நம்பர் 2. ஒரு ஃபிளைட்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் 500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட விடவும் அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம ஃபிளைட்ல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த மூலைக்கும் மேக்ஸிமம் ஒரு நாளைக்குள்ளே போய் சேர்ந்துரும், ஒருவேளை இல்ல 2 நாள் ஆகலாம். இவ்வளவு வேகமா இருக்கிற இந்த ஃபிளைட்ல இருந்து புளூட்டோ பிளானட்க்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அங்க போய் சேர்றதுக்கு 1-2 வருஷம் இல்ல, அங்க போய் சேர்றதுக்கு 800 வருடங்கள் ஆகிருமா. ஆனா அப்படி எல்லாம் ஃபிளைட்ல நம்மளால அங்கெல்லாம் போக முடியாது. இது ஜஸ்ட் பூமியில இருந்து புளூட்டோ எந்த அளவுக்கு தூரத்துல இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்ப பூமியில இருந்து புளூட்டோ பிளானட் எந்த அளவுக்கு தூரத்துல இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்பர் 1. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற வாரிசு படத்தை பாக்குறதுக்காக விஜய் ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல கண்டிப்பா நானும் ஒரு ஆள் தான். நீங்களும் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்களாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரிசு படத்தோட ஒரு லிரிக் சாங் நவம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைச்சு நல்ல மில்லியன் கணக்குல வியூஸும் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி இது எந்த அளவுக்கு பாப்புலரா இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா இந்த பாட்டு ட்ரோல் ஆகுறதும் பாப்புலரா போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பாட்டை ரெண்டு படங்கள்ல உள்ள பாட்டுல இருந்து காப்பி அடிச்சிருக்கதா சொல்றாங்க. அதுல ஒன்னாவது என்ன, 1994 வந்த உளவாளி படத்துல உள்ள மொச்சகொட்ட பல்லழகி என்கிற இந்த பாட்டோட காப்பின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2007 வெளியே வந்த பருத்தி வீரன் படத்தோட ஊரோரம் புளியமரம் பாட்டுல வர்ற இந்த ராகத்தையும் காப்பி அடிச்சுட்டதா சொல்றாங்க. சோ இந்த பாட்டை பத்தின உங்களுடைய கருத்து என்னங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.